அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன், எல்லா தகவல்களையும் அள்ளித்தரும் உங்கள் அருமையான சேனல். இன்று நம்மளுடைய வீடியோவில் எறும்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பொதுவாக அதை எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என அனைவரும் கூற கேட்டிருக்கிறோம். சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பலர் உதாரணமாக எறும்புகளை தான் சொல்கிறார்கள். உலகில் இதுவரை கிட்டத்தட்ட 6000 வகை எறும்புகளுக்கு மேல் உள்ளன. இவை தேனீக்கள், குளவிகள், குடும்பத்தை சேர்ந்த உயிரினங்கள். எல்லா எறும்புகளும் சமூக பிராணிகள், கூட்டம் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை, பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன. எறும்புகளின் குடும்பத்தில் ராணி எறும்பு அல்லது பெண் எறும்பு, ஆண் எறும்புகள், பாட்டாளி எறும்புகள் என வகைகளாக காணப்படுகின்றன. சில நேரங்களில் பிரத்யோகமான பாட்டாளி எறும்புகளும் உள்ளன. உதாரணமாக பார்க்க போனால் சிப்பாய் எறும்புகள் மிகவும் நுணுக்கமான சமூக வாழ்க்கை எறும்புகளுக்குள் காணப்படுகிறது. ஒவ்வொரு வகை எறும்புகளுக்கும் வேலைகள் ஒதுக்கப்பட்டு அவற்றையே அவை தொடர்ந்து செய்கின்றன. சில வகை எறும்புகள் மற்ற எறும்புகளோடு போரிட்டு அவற்றை தங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்கின்றன. எறும்புகள் அவற்றின் முட்டைகளை தம்மோடு கவர்ந்து வந்து அவற்றை தம்மோடு வைத்துக் கொள்கின்றன. மற்ற பூச்சிகளிடமிருந்து பால் கறக்கும் எறும்புகளும் உண்டு. பழைய எறும்பு புற்றுகளில் விருந்தினர்களும் இருப்பதுண்டு. வெள்ளிமீன், குளவிகளை இங்கு குறிப்பிடலாம். சில எறும்புகள் தானியங்களை அறுவடை செய்து சேகரித்து வைக்கின்றன. தென் அமெரிக்காவில் ஒரு சில எறும்புகள் காணப்படுகின்றன. அந்த வகை எறும்புகள் பூஞ்சை காளானை நிலத்துக்கடியில் வளர்த்து அவற்றை தங்களுக்கு உணவாக பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த தென் அமெரிக்க வகை எறும்புகள் சாரி சாரியாக புறப்பட்டு ஒரு ஊருக்குள், அதாவது ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தால் ஒரு கிராமமே மனிதர்கள் மிருகங்கள் உட்பட அனைத்தையும் காலி செய்துவிடும். ஏனெனில் இவை கடித்து குதறினால் எலும்பு கூடு மட்டுமே மிஞ்சும். ஐயோ! உலகின் எல்லா பகுதிகளிலும் எறும்புகள் காணப்பட்டாலும் இவற்றில் பெரும்பாலானவை வெப்ப வளையங்களிலேயே வாழ்கின்றன. எறும்புகள் ஏறத்தாழ 110 முதல் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் தனி வகை உயிரினங்களாக இவ்வுலகில் உருப்பெற்றன என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். எறும்புகள் பொதுவாக 2 முதல் 7 மில்லிமீட்டர் வரை வளரக்கூடியவை. எறும்புகள் பொதுவாக 45 முதல் 60 நாட்கள் வரை வளரக்கூடிய ஓர் உயிரினமாகும். எறும்பின் கால்கள் மிகவும் பலம் வாய்ந்து காணப்படுவதனால் மிக வேகமாக ஓடுவதற்கு அந்த கால்கள் பயன்படுகிறது. இந்த எறும்புகள் பொதுவாக சிவப்பு, பழுப்பு, மஞ்சள் போன்ற வண்ணங்களில் காணப்படுகிறது. எறும்புகள் தங்களது எடையை போன்று 20 மடங்கிற்கு அதிகமான சுமையை தூக்கிச் செல்லக்கூடிய திறன் கொண்டவை. எறும்புகளால் கடினமான உணவுகளை கடித்து உண்ண முடியாது. அதனால் அதிலுள்ள திரவத்தை மட்டுமே உறிஞ்சி குடிக்கக்கூடியவை. ஒரு சில எறும்புகள், அதாவது தச்சு எறும்புகள், இவை கார்பெண்டர் எறும்புகள் என்று அழைக்கப்படுபவை, சுமார் 1 இன்ச் வரை வளரக்கூடியவை. எறும்புகள் தலையில் உள்ள நீட்சியின் மூலம் தொடு உணர்வு மற்றும் வாசனையை உணர்ந்து கொள்ளும் தன்மை கொண்டவை. ஆசிய நெசவாளர் என்று அழைக்கக்கூடிய ஓர் எறும்பு உள்ளது. அந்த எறும்பு அதன் எடையை விட 100 மடங்கு அதிகம் கொண்ட பொருட்களை தூக்கிச் செல்லக்கூடியவை. எறும்புகளின் சிறிய உடலமைப்பே அதனுடைய அதிதீத வலிமைக்கு காரணமாக கருதப்படுகிறது. எறும்புகளின் உடலில் பெரிய விலங்குகளை ஒப்பிடுகளில் பெரிய குறுக்குவெட்டு பகுதிகளை கொண்டுள்ளது. எனவே அவை மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. எறும்புகளின் உடலில் சுவாச அமைப்பே கிடையாது. அதற்கு பதிலாக உடலை சுற்றி ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவும்
சுவாச வழிகள் உள்ளன. எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது. மற்ற பூச்சிகள் போல் அல்லாமல் எறும்புகளுக்கு காதுகளே இல்லை. ஆனால் எறும்புகளால் கேட்க முடியாது என்று அர்த்தமில்லை. எறும்புகள் நிலத்தின் அதிர்வை கொண்டு பொருட்களை அறிந்து கண்டுபிடித்துக் கொள்கின்றன. அவற்றின் முழங்காலுகளுக்கு கீழே அமைந்துள்ள துணை உறுப்புகள் இந்த அதிர்வை அவற்றிற்கு உணரச் செய்கின்றன. காதுகளே இல்லாத இந்த எறும்புகள் நமது காதுக்குள் போனால் நாம் எப்படி துரித்து போகிறோம்? அதுவே யானையின் காதுக்குள் போய்விட்டால் அவ்வளவுதான். எறும்புகள் இந்த உலகில் எவ்வளவு உண்டு என்று யாராலும் கணக்கிட முடியாது. ஆனால் எறும்புகள் ஒரு மனிதருக்கு 1 மில்லியன் என்ற அளவிற்கு இருக்கும் என்று இவ்வுலகில் கணக்கிடப்படுகிறது. அவை அண்டார்டிகா, ஆர்டிகா போன்ற சில கண்டங்கள் தவிர உலகம் முழுவதும் எறும்புகள் பரவி காணப்படுகிறது. எறும்புகள் தங்களுக்குள் சண்டையிட தொடங்கினால் அந்த எறும்புகள் இறக்கும் வரை சண்டையிடும். சில எறும்புகளுக்கு ஆண் துணை தேவைப்படுவதே இல்லை. அவை தானாகவே இனப்பெருக்கம் செய்து கொள்கின்றன. அவை குளோனிக் வழியாக இனப்பெருக்கத்தை அடைவதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். எறும்புகள் தங்களுக்கானவற்றை பயிரிடுகின்றன. எனவே இவைகள் விவசாயிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் பயிரிட்டு அறுவடை செய்வதற்கு முன்பிருந்தே எறும்புகள் பயிரிட்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். எறும்புகளுக்கு 2 வயிர்கள் உண்டு. அதில் ஒன்று தனக்கான உணவை வைத்திருக்கும், மற்றொன்றில் பிற எறும்புகளுக்கான உணவை சேமித்து வைத்திருக்கும். எறும்புகளில் சில எறும்பு வகைகள் நீச்சல் அடிப்பவை. அவை தண்ணீருக்கு மேலே மிதக்கும் தன்மையை கொண்டுள்ளது. நெருப்பு எறும்புகள் என்ற ஒரு வகை எறும்புகள் படகு போன்ற ஒன்றை உருவாக்குகின்றன. அவை அதற்கு தேவையானவற்றை அழித்து பெறும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. ராணி எறும்புகள் முட்டையிடக்கூடியது. மற்ற எறும்புகள் வேலை செய்பவை. சாதாரண வகை எறும்புகள் 90 நாள் வரை அவை உயிர் வாழும் என்று பிரிட்டன் ஆய்வகம் தெரிவிக்கிறது. ஆனால் கருப்பு வகை பெண் எறும்புகள் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்று அறியப்பட்டுள்ளது. எறும்புகள் கூட்டமாக வாழுமிடம் காலனி என்று ஆங்கிலத்தில் அழைப்பதோடு இதை தமிழில் எறும்பு புற்று என்று குறிப்பிடுகிறோம். எறும்புகள் உணவு, இனப்பெருக்கம் போன்ற தேவைகளுக்கு இந்த புற்றுகளை பயன்படுத்துகின்றன. ஒரு பெரிய பகுதியில் பல எறும்பு புற்றுகள் இருக்கக்கூடும். பல எறும்பு புற்றுகள் ஒன்றுபடும்போது ஒரு சூப்பர் காலனியாக மாறுகிறது. 2002 ஆண்டில் 6000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எறும்பு காலனி ஒன்று கண்டறியப்பட்டது. அது இத்தாலி முதல் ஸ்பெயின் நாட்டின் எல்லை பகுதி வரை நீடித்திருந்தது என்று கூறினால் உங்களால் வியப்பின் எல்லைக்கே சென்று விடுவீர்கள். எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவதை இதிலிருந்து நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என நம்புகிறேன். இதனை கூறினால் ஆச்சரியத்தின் விளிம்பிற்கே சென்று விடுவீர்கள். சாதாரண எறும்பு கூட டாய்லெட்டை பயன்படுத்துகின்றன. எறும்புகள் தங்கள் கூட்டின் ஓரத்தில் கழிப்பறைக்கென்று ஒரு இடம் ஒதுக்கி வைத்து வாழ்கின்றன என்று கூறினால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். சமயங்களில் மனிதர்களை தூக்கி சாப்பிட்டு விடும் வகையில் மற்ற உயிரினங்களின் செயல்கள் அமைந்து விடுவது உண்டு. அந்த வகையில் ரொம்ப சிறிதாக இருக்கும் எறும்புகள் தங்கள் கூட்டின் ஓரத்தை கழிப்பறையாக பயன்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கழிப்பறை குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த அருமையான சூழலில் எறும்புகளும் அதனை கடைபிடித்து வருகின்றன என்று அறியும் போது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஜெர்மனி நாட்டில் உள்ள ரெகன்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஜாமர் சேக்ஸ் மற்றும் அவரது ப்ரொஃபஸர்கள் எறும்புகள் மற்றும் அவற்றின் இருப்பிடம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களின் ஆய்வு முடிவுகள் +1 என்னும் பிரபல அறிவியல் புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுக்காக இதற்காக 21 கட்டெறும்பு கூடுகள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றில் 150 முதல் 300 கட்டெறும்புகள் வாழ்ந்து வந்தன. இந்த ஆய்வு 2 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்றன.
அந்த ஆய்வின் முடிவில் அந்த எறும்புகளுக்கு சிவப்பு மற்றும் நீல நிற உணவுகள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் எறும்பு கூடுகளை ஆய்வு செய்தபோது அந்த கூடுகளின் ஓரங்களில் என்ன வகையான நிறங்களில் எறும்புகள் உணவு எடுத்து கொண்டனவோ அதே நிறங்களில் அதன் கழிவுகளும் ஒரு ஓரங்களில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது எல்லா கூடுகளிலும் காணப்படுகிற ஒரு பொதுவான அம்சமாக இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த கூடுகளில் வீணாக்கப்பட்ட உணவோ அல்லது சேமித்து வைக்கப்பட்ட உணவோ காணப்படவில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். தங்களது ஆய்வு தொடர்பாக சேக்ஸ் கூறுகையில், மனிதர்களைப் போலவே எறும்புகளுக்கும் சுகாதாரமான இருப்பிடம் கிடைப்பதற்கு கடினமாக உள்ளது. எனவே அவை நம்மை போலவே வீட்டின் ஒரு மூலையிலேதான் கழிவறைகளை கட்டுகின்றன. அதனோடு அந்த கூடுகளையும் சுத்தமாக அவைகள் வைத்துள்ளன. பொது இடங்களில் மலஜலம் கழிப்போர் சுவரை பார்த்ததும் முச்சா போக ஓடுவோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எறும்புகளிடமிருந்து நிறைய இருக்கிறது. வருங்காலத்திற்காக இப்பொழுது இருந்தே சேர்த்து வைக்கும் மனப்பான்மை மற்ற அனைத்து உயிரினங்களையும் விட எறும்புகளிடம் மிக அதிகமாக உள்ளது. எதிர்காலத்தில் என்ன நிகழப்போகிறது என்று நன்கு அறிந்து அதற்கேற்ற வகையில் தங்களது வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து அதற்கு ஏற்றாற்போல் உணவை சேமித்து வைக்கின்றன. எவ்வளவு புயல் வெள்ளம் இதுவரை ஏற்பட்டாலும் எறும்பு என்ற உயிரினம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை பெரிதாக பாதிக்கப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. அதாவது எறும்பு என்பது 10 கோடி ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து வாழ்ந்து வரும் இனம் என்பதில் இருந்தே அதன் சமயோஜித சக்தி மற்றும் புக்தி என்னவென்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை கூட்டம் கூட்டமாக வாழும் தன்மை கொண்ட உயிரினமாகும். எறும்புகளின் தலைப்பகுதியில் ஆண்டனா போன்ற ஒரு உறுப்பு உள்ளது. அதன் மூலம் ஒலி, சுவை, வாசனை மற்றும் தொடு உணர்வுகள் அனைத்தையும் எறும்புகள் அறிந்து கொள்கின்றன. எறும்புகள் ஒன்றை பின்பற்றி ஒன்றாக செல்லக்கூடியவை. இவை புற்றுகளை கட்டி வசிக்கும் பழக்கமுடையவை. சில வகையான எறும்புகள் 15 அடி உயர புற்றுகளை கூட கட்டும் திறன் வாய்ந்தவையாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எறும்புகளுக்கு கண்கள் மிக துல்லியமாக தெரியும். மேலும் உழைப்பதில் எறும்புகளுக்கு ஈடு இணை எதுவுமே எவருமே வர இயலாது. சொல்லப்போனால் எறும்புகள் அதன் எடையை போல் பல மடங்கு தூக்கிச் செல்லும் தன்மை கொண்டவை. எறும்புகள் ஊற கல்லும் தேயும் என்பது பழமொழி. அதாவது ஒரு கல்லில் தொடர்ந்து எறும்புகள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டே இருந்தால் அவ்வழியில் கல் தேய்ந்து போய்விடும் என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்க மனிதர்களால் முடியாதது என்று இவ்வுலகில் எதுவுமே இருக்க முடியாது. எறும்புகளைப் போல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் முயற்சியுடனும் வாழ்வோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். இவ்வீடியோவில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.